பிகினர் பார்க்க போனா வந்து அகெயின் ஒரு செகண்ட் பிகினர் டியூட்டோரியல் ஆன் கேட். ரொம்ப சிம்பிள் எக்ஸசைஸ், ஸ்டார்ட் வித் ஸ்கெட்ச். ஸோ கிரியேட் நியூ ஸ்கெட்ச் அண்ட் பாட்டம் பிளேன் செலக்ட் பண்ணியிருக்கேன் அண்ட் ஸ்டார்ட் வித் அ லைன். ஸோ பாட்டம் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா 20 mm. ஸோ எஸ்கேப் இங்கே ஒரு ஸோ இங்கே மிட் பாயிண்ட் தான் ஆரம்பிச்சா ஜெட்ஸு நம்ம வந்து ஏதாவது வந்து காப்பி பண்ணணும்னு சொன்னால் மிட் பாயிண்ட் வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இல்லைனா வந்து நம்ம அதுக்கு தனியாக வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் போய் மிட் லைன் தனியாக கிரியேட் பண்ணோம். ஸோ என்ன பண்ணோம்னா அதுக்கு மிட் பாயிண்ட் வச்சுக்கலாம். அதுக்கு ஸோ 20. ஸோ நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா இங்கேருந்து 18 mm. ஸோ அதுக்கப்புறம் பாட்டம் அதாவது இங்கேருந்து த பாட்டம் வந்து ஷுட் பி 32. ஓகேங்களா? ஸோ நல்லா கவனிச்சுக்கோங்க. இதுலேருந்து இதுதான் 18 தவிர இங்கே 18 கிடையாது. ஸோ இங்கே ஒரு 16 and 12. ஸோ இதுதானே வந்து 20. ஸோ இதுக்கும் இதுக்கும் டைமென்ஷன் கொடுக்கல. பட் நம்ம என்ன பண்ணலாம், எல் ஃபார் லைன் இங்கிறது ஜாயின் ஆயிடுச்சு. ஸோ நம்ம இந்த லைனை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ வந்து ஈஸியாக மெதுவாக பண்ணிடலாம். அண்ட் இப்போ என்ன பண்ணுவானா இங்கேருந்து ஒரு லைன் போட போகிறேன். ஸோ லெட்ஸ் டேக் இட் ஒரு அப்ராக்ஸாக ஒரு லைன் போடுறேன். இது ப்ரொஃபைல் மாறிச்சுப்பாங்க. இது நம்ம திருப்பி இங்கே போடணும். ஸோ தேர்ஸ் நோ நீட். அதுக்கு தான் வந்து தேர்ஸ் ஆப்ஷன் கால் மிரர். மிரர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. கிளிக் பண்ணிவிட்டு இந்த லைன் இந்த லைன் ஸோ இப்போ வந்து இது எக்ஸிக்யூட் பண்ணும்போது தான் தி ஹைட் இஸ் கோன் பி 8 mm. ஸோ இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா இதோட மிட் எடுத்துக்குவோம். எப்பயும் முன்னாடி சொன்ன மாதிரி மிட் எடுத்துக்கிட்டோம்னா திஸ் வில் பி மிட். ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா இங்கே வந்து தி ஹைட் வில் பி 16 mm. இப்போ என்ன பண்ண போனோம்னா ப்ரொஜெக்ட் பண்ணிக்கப்போம். இந்த ஏரியாவை ப்ரொஜெக்ட் பண்ணிக்கோம். பி ஃபார் ப்ரொஜெக்ஷன். ஓகே, அதாவது இந்த பாயிண்ட்லேருந்து தேர் ஷுட் பி அ லைன். ஒரு லைன் வந்து 16 mm ஹைட்டில் இருக்கணுமா. அதுக்கப்புறம் இங்க இருந்த ஒரு லைனு 14 mm. அண்ட் இங்க இருந்த ஒரு லைன் 24 mm. அவ்வளவுதான். ஸோ இங்க இருந்து வந்து இங்க என்ன பண்ணுமோ அதே தான் இங்க பண்ண போதும், ஜாயின் பண்ணும். இப்போ நிறுத்திட்டோம். ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா தி அதாவது இதோட திக்கு வந்து
வித்து வந்து 8 mm இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம சென்டர் பிளேன் எடுத்ததுனால திஸ் வில் பி ஃபோர் திஸ் சைட் அண்ட் ஃபோர் தட் சைட். ஸோ அதனால என்ன பண்ண போகிறோம்னா கிரியேட் எக்ஸ்க்ளூட் பர்ஃபில் கிளிக் பண்ணிக்கிட்டோம். Direction will be symmetric and 4 mm. So 4 mm on this side, 4 mm on that side equals 8. So in the side on the pi 4 4 on the side 4, so rendu kootana 8. Adha man mudichu evlo simple la paranga.